சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற IPL தொடரில் SRH விசஸ் RCB அணிகள் மோதின. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBR-ன் TMT கம்பிகள். இந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணியின் கேப்டன் டூப்ளெசிஸ் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 206 ரன்கள் சேர்த்தது. அடுத்து 207 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய ஐதராபாத் அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக அமைந்தது. ஐதராபாத் அணி பவர் பிளேவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 62 ரன்களை சேர்த்திருந்தது. அடுத்த 7வது ஓவரில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நிதிஷ் ரெட்டி தனது விக்கெட்டினை கரண் சர்மா பந்தில் இழந்து வெளியேறினார். அதே போல் 10வது ஓவரின் முதல் பந்தில் அப்துல் சமத் தனது விக்கெட்டினை இழந்து வெளியேறினார். அப்போது அணியின் ஸ்கோர் 85 ரன்களாக இருந்தது. இதனால் பெங்களூரு அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டதாகவே பெங்களூரு ரசிகர்கள் நம்பினர். ஆனால் அதன் பின்னர் இணைந்த ஷாபஸ் மற்றும் ஐதராபாத் அணியின் கேப்டன் கம்மின்ஸ் பொறுப்பாகவும் சிறப்பாகவும் விளையாடினர். குறிப்பாக கம்மின்ஸ் பெங்களூரு அணியின் ஸ்பின்னர்கள் வீசிய பந்துகளை சிக்ஸருக்கும் பவுண்டரிக்கும் விளாசி வந்தார். ஆனால் கம்மின்ஸ் 14வது ஓவரில் தனது விக்கெட்டினை இழந்து வெளியேறினார். இதனால் ஐதராபாத் அணியின் தோல்வி உறுதியானது. கடைசி 5 ஓவர்களில் ஐதராபாத் அணிக்கு 75 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் கைவசம் 3 விக்கெட்டுகள் இருந்தது. இறுதியில் ஐதராபாத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் சேர்த்து தோல்வியடைந்தது. இதனால் பெங்களூரு அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் பெங்களூரு அணி தனது தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. நடப்பு IPL தொடரில் பெங்களூரு அணி இதுவரை 9 போட்டிகளில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றியும் 7 போட்டிகளில் தோல்வியும் சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBR-ன் TMT கம்பிகள். Thank you.